சட என்ன தான்ப்பா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த கையிலங்கிற மாதிரி சிறுகடிக்காசை சீரியல் போகிற போக்க வந்து பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் சலிப்பாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லட்ச ரூபா பணம் சம்பாதிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வளையல் வாங்கிட்டு வந்து சைனை திருப்பி டக்கு டக்குன்னு தாலிச்சை மீட்டுறாங்க எல்லாருமே தாலி சைனை மீட்டுவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அப்பாவுக்கு சட்டையெல்லாம் வரார் மனோஜ் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து ஓகே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து மீனா லைட்டாக வந்து ஒரு மாதிரி வானத்தை பார்த்து யோசிக்கிறாங்க நம்மளால ரூம் கூட கட்ட முடியலையே ஆனால் அவங்க வீடே வாங்குறானேன்னு யோசிக்கிறியா அப்படின்லாம் கேட்க அப்படிலாம் நான் யோசிப்பேனாங்கிறாங்க நமக்கே போலாம் வர வர நல்லவங்களா நல்லவங்கள சில சமயங்களில் வந்து குழப்பம் வந்தது கொஞ்சம் லூஸாக இருப்பாங்களோ இல்லை வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த கதாபாத்திரத்தை கொண்டு போகிறது நமக்கே புரியல ஏன்னா முதல்ல இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க மேலே எனக்கு எதுவும் கவலை இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அப்பா எப்போயுமே இந்த வீட்டில் எல்லாருமே இருக்கணும்னு நினச்சாரு அவங்க வீடு வாங்கிட்டு அங்கே போயிடுவாங்க அத்தையும் கூட்டு போயிடுவாங்க அப்புறம் எல்லாரும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு வேற பேசுகிறாங்க இதை போய் முத்து மறவ ஆள்கிட்ட சொன்னால் முத்து அது எப்படி கெடுத்து விடுறது தான் பார்ப்பார் இல்லை வந்து அட்லீஸ்ட் அதை பற்றி பேசுவார் தெரியும் ஆனால் அவருக்கு அப்புறமா அட்வைஸ் மட்டும் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வேணாம் விடுங்க நமக்கு எப்படி ரூம் கிடைக்குன்னு நினைச்சி விட்ருலாங்கிற மாதிரி இப்போ முத்துவும் மீனவம் சேர்ந்து விடுறாங்க இது நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை நான் வேலைக்கு போய் தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு அதை முத்து வேணாங்க ஒவ்வொருத்தங்களும் மாற்றி மாற்றி எதாவது பேசிகிட்டு இருக்க இவர் ஓவராக மனோஜ்லாம் என்ன செக்யூரிட்டி வேலையானு கிண்டல்லாம் எல்லாம் பண்ணேன் அவரம்மா கடைசியாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இப்போ அண்ணாமலையை அவருக்கு பிடிச்ச அவரை செய்யட்டும் பணத்துக்காக இல்லை ஆனால் அவருக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும் செய்யட்டும் அப்படின்னா அனுப்பிவிட்றாங்க அவரை அவர் அனுப்பிவிடும் போது வந்து மீனாக்கி சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு கட்டி யாருமே கொடுத்ததில்லை அப்படிங்க விஜயா போய் வந்து திமிர் பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க இதில் இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோகினி அவங்க அம்மாவை போய் பார்த்து அவங்க வந்து நாங்கள் வீடு வாங்க போகிறேன்னா அவங்க இதெல்லாம் தேவையா ஆடம்பர செலவு கரெக்டாக யோசிக்கோ அகலக்கால் வைக்காதாங்க நீ கூட தான் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னு எப்போ பார்த்தாலும் இதே அவங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கோவப்பட்டு இப்போ வந்து பிள்ளையை ஸ்கூலுக்கு கொண்டு போக போகிறாங்க ஆனால் அதே ஸ்கூலில் இப்போ அண்ணாமலை ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்சாலும் இப்போ பிள்ளையை ஸ்கூல் மாற்றலாமா இல்லை ஸ்கூலை விட்டே நிறுத்தலாமா இல்லை புதன்கிழமை அவரை போட விட வேணாமான்னு யோசிக்கிறாங்க